ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சஸ் கிரியேஷன் இன்றைக்கி நாம் ஒரு சின்ன சேஞ்ச்காக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ண போகிறேங்க எங்கே அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட்டில் இருக்கிற ஆலியார் டேம் அப்படிங்கிற ஒரு டேமுக்கு தாங்க போக போகிறோம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தமிழ்நாட்டில் ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இருக்கும் இது போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மாசாணியம்மன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டாப் ஸ்லிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியர்பைல தான் இருக்கும் பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் கிளைமேட்டுக்காகவே நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஸோ நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் வந்து இந்த ஆலியார் டேம் போயிருந்தோம் ஆலியார் டேம் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு நாங்கள் திருப்பூர்லேருந்து போகிறதுக்கு அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்ண மீன் காட்சியகம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு தான் உள்ள போய் என்ட்ரன்ஸ் போனதுக்கப்புறம் நிறையா இருக்குது இந்த இடத்துல இங்கெலாம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக நிறையா வந்து பார்க்ஸில் வந்து இருக்குது நிறையா எப்படி சொல்கிறதுனா அந்த தூரி சொல்வாங்க இல்லையா அதெல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்காக மட்டும்தான் இருக்குது ரொம்பவே ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக லீவ் டேஸ்லலாம் ஹாலிடேஸில் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இங்கே என் பொண்ணும் அதே மாதிரி தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா பட் எங்கனாலும் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நம்ம போனது பார்த்திங்கன்னா லீவ் டைமில் அதாவது ஃபெஸ்டிவல் லீவ் டைமில் ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ நம்ம எப்படா அந்த பார்க்கை விட்டு வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆச்சே தவிர கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் கொண்டு போயிருந்தோம் லன்ச் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற ஐடியா இல்லை ஸோ நாங்கள் லன்ச் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே போயிட்டு நாங்கள் மீன் மட்டும் தான் நாங்கள் வாங்கினோம் அங்கேயே பொறிச்சு கொடுப்பாங்க அந்த மீன் மட்டும் தான் நாங்கள் வாங்கினோம் மற்ற எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் கொண்டு போயிட்டோம் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிறது தான் ரொம்பவே சேஃபு ஏன் அப்படின்னா நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேராது அட் சேம் டைம் போகிற இடத்துல கிடைக்கும் இல்லை கிடைக்காமல் இருக்கும் ஸோ நம்ம எப்போவுமே வந்து மாதிரி பேக் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நம்மளுக்கு சேஃப் தான் ஏன்னா குழந்தைங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக பசி திடீர்னு பசிக்கும் சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்மளால் வந்து ஃபுட்டு கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு இடத்துல வந்து வழியில் நிப்பாட்டி மறுபடியும் நம்ம ஃபுட்டை வந்து இருக்கணும் ஸோ நம்ம எடுத்துகிட்டு போ கையில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து வேணுங்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் அப்படி தான் சாப்பிட்டோம் இங்கே சாப்பிட்டது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பசிக்கிறப்பெல்லாம் வேணும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுட்டோம் அண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டூ வீலர்ஸ் டூ வீலரில் தான் நாங்கள் போனோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு ஃபேமிலி தான் ஸோ அதனால் வந்து நாங்கள் டூ வீலரில் போய்ட்டோ கார்லாம் எதுவும் அரேஞ்ச் பண்ண கிடையாது ஓவர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஆலியார் டேமில் இருக்க சின்ன வாய்க்கால் இதில் தான் வந்து குளிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் ஸோ இதுலேருந்து டேம் மேலே போகிறதுக்கு இந்த மாதிரி படிக்கட் கொடுத்துருக்காங்க இதில் நான் மேலே இருப்பணும் இப்போ நான் காட்டுற பார்த்திங்களா இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க த்ரிஷா அவங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வந்து அந்த இடத்துல எடுப்பாங்க அந்த வீட்டில் இது வந்து டேமு அப்போ பின்னாடி பாருங்கள் வியூஸ் செம்மையாக இருக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் த்ரீ ஓ கிளாக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மிஸ்ட்டு வந்து இருக்கும் இது இன்னும் மேலெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப மிஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து போனோம் என்ன அப்படின்னா நாங்கள் ஃபெஸ்டிவல் போன டைமில் போனது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்து மற்றபடி நாங்கள் எங்களோட என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் எப்போயும் போலயே இருந்துச்சு அந்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்